ரெனால்ட் ஸ்காலா டைப் வந்து ஆர்எக்ஸ்எல் மாடல் வந்து 2012 மாடலு, ரெண்டு ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 118,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு நில்லில் இருக்குது, கண்டிப்பாக வண்டி எடுக்கையில் போட்டு கொடுத்துருவாங்க. விலை மட்டும் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஏன்னா வீடியோ பார்க்க மாட்டியா, அதனால் விலை சொல்ல மாட்டேன், விலை வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கார் எப்படி இருக்குது, எப்படி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கார் வந்து சன்னின்னு நினச்சிக்கிருந்தேன். இது ஸ்காலா நிக்காலோ அப்படின்ட்டு வாங்க உள்ளவங்க, இந்த காரை பாருங்கள், அப்படியே பாருங்கள், இதோடைய மாடல்ஸ்லாம் பாருங்கள். ஒரு ஃபினிஷிங்கான ஒரு கார் தாங்க, நல்ல காரு. இங்கே பாருங்கங்க, வண்டி நம்பரு எல்லாத்தையும் பாருங்கள். சென்னை நம்பர் நினைக்கிறேங்க, சென்னை நம்பரு. ஓகே தான், பரவாயில்ல, நல்ல காரு. 13-97 வண்டி நம்பரு. அப்படியே பாருங்கள், ஹெட்லைட் பாருங்கள், ஹெட்லைட் லேம்ப்லாம் பாருங்கள், நல்லா ஃபோக் லேம்பு, நல்லா தான் இருக்குது. இது ஆலஞ்சி பல்ப்பு, இது என்னென்னா அலாய் வீலுங்க, அலாய் வீலு. டயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% டயர் நல்லாயிருக்கு. அப்படியே வாங்க, வண்டியுடைய ஃபினிஷிங்கை பாருங்கள். இதோடைய அந்த வண்டி வந்து நம்மளுக்கு பொதுவாகவே வந்து ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னா, இந்த கோடெல்லாம் ஃபினிஷிங்காக இருக்குன்னா வண்டி சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த கோடெல்லாம் ஓகே தாங்க. ஓகே, இதோடைய இதெல்லாம் பார்த்து வாங்க, நீங்களே பார்த்து வாங்க, இந்த கோடுடைய ஃபினிஷிங்லாம் பார்த்து வாங்க. ஒரு கார் வந்து நல்ல ஃபினிஷிங்காக சுத்தமாக இருக்குன்னா இந்த கோடுடைய ஃபினிஷிங்கை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு அது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த கார் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கார் கிவேவே கொடுக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, சில ஒப்பீனியன்கெல்லாம் நம்ம வந்து நேரடியாக சொல்ல முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம காட்டுறோம், இதெல்லாம் இப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி. டயர் பார்த்துக்கோங்க, டயரும் பார்த்திங்கன்னா அலாய் வீல் நல்லா தாங்க இருக்குது. சைடில் அதோடைய ஃபினிஷிங்கை பாருங்களேங்க, அதோடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அந்த ஒப்பீனியன் வந்து சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்கிறதுனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இதெல்லாம் பாருங்களேன், ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குங்க, இங்கே இருக்கலாம்லையா. ஓகே, இது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. டோர் ஓப்பனிங், இது டோருடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அது மாதிரி இங்கே இருந்து குரூஸ் கண்ட்ரோலு, மற்றது டேஷ்போர்டு, இன்ஃபோடெயின் சிஸ்டம் எல்லாத்தையும் பாருங்கள். டேஷ்போர்டு பாருங்கள், சரியான ஹீட்டுங்க, வெயிலில் நிற்கிறனால சரியான ஹீட்டு. அதெல்லாம் இந்த இது பாருங்களேங்க, என்னங்க இது, ஏசி கண்ட்ரோலை பற்றியெல்லாங்க வித்தியாசமாக இருக்குது. ஏசி கண்ட்ரோலு இது ஒரு மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. ஃப்ரெண்டுக்குள்ளது, ரியருக்குள்ளது, ரியருக்கும் ரியர் விண்டு கொடுத்துருக்காங்க. பேனட்லேருந்து வர காற்று எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. மியூசிக் சிஸ்டம், டிஸ்பிளேலாம் இல்லை இதில், இல்லை ஏர்பேக் உண்டுங்க, ஏர்பேக் உண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல காருங்க, டொயோட்டாவில் தான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சீட்டை பார்த்தீங்களா, நீங்கள் சீட்டை கவனிச்சிங்களா, சீட்டுமே நல்ல ஒரு குசனியான சீட்டுங்க பாருங்களேன். இதில் ஹைட்டு கொஞ்சம் ஏற்றிருக்காங்க போல், உள்ளே வச்சு ஏதோ ஸ்பாஞ்சு வச்சு ஏற்றிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா பக்கெட் சீட்டுங்க, நல்லா இருக்குங்க. காம்பேக்ட் இதில் காம்பேக்ட் எஸ்யூவிங்கிற பாருங்களேங்க, இது செடன்ஸ் மாடலில், இதில் நல்லா இருக்குங்க. ஸ்காலா இது பேர். அது மாதிரி இந்த இது டோருடைய ஃபினிஷிங்லாம் நீங்கள் பாருங்கள், டோர்லலாம் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது, உங்களுக்கு ரஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அது மாதிரி பேக் டோர் வாங்க, அப்படியே பேக் டோரில் வாங்க. எல்லாமே வந்து பவர் விண்டோ தாங்க, பவர் விண்டோ எல்லாமே நல்லாயிருக்கு. ரஸ்ட்லாம் இருக்கான்னு அப்படியே சுற்றி பாருங்கள். சில நேரங்களில் வீடியோ வந்து நீங்கள் நல்ல பொறுமையாக அழகாக நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல காரை வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்களாங்க, எவ்வளோங்க ஃபுட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்களே, அப்படியேங்கப்பா சரியான ஃபுட் பேஸுங்க. இங்கே பாருங்களே, இந்த காருக்கும் நமக்குமான ஃபுட் பேஸ் பாருங்கள், இங்கே வருங்க, எவ்வளோதுக்கு இருக்குது, சரியான லென்த்துங்க, நல்ல ஒரு ஃபுட் பீஸ். ஏசியெல்லாம் போட்டு கும்பிட்டு உட்காந்து போனோம்னா பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள்,
நல்ல லென்த்தியான காருங்க, நல்லாயிருக்கு. அப்பல்சர்லாம் பாருங்கள், ஃபினிஷிங்கை பாருங்கள், டேஷ்போர்டு பாருங்கள், ஒரு நல்ல காருங்க. அப்படியே வாங்க வெளியில் போய்ட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீட்லாம் ஓகேங்க, எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாயிருக்கு. அப்படியே வாங்க, அப்படியே டிக்கிக்கு போவோம். தங்கமே ஒன்று. இதில் உடைய ஃபினிஷிங்கை பார்த்துக்கோங்க, காருடைய அவுட்லுக்கு ஆர்எக்ஸ்எல் டிசிஐ அவுட்லுக் பார்த்தீங்களா, டேஞ்சர் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா. ஓகே, 13.97 இதுவும் ஒரு மாதிரி நம்பர். ஃபுட் பேஸை பாருங்கள், அடேங்க அப்பா ஒரு வீடுங்க உள்ளே, எவ்வளோ பெரிய ஃபுட் பேஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்ல ஒரு ஃபுட் பேஸுங்க. டிக்கி இது ஸ்டெப்பனியெல்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்டெப்பனி அது அந்த அதுக்கு கீழே இருக்க ரஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, ரஸ்ட்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது, நல்ல காருங்க. அது மூணு ஓனர் வச்சுருந்தாலும் எப்படி வச்சுருந்தாலும் தெரியல, பட்டு இங்கே வருங்களே ஸ்காலா. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ இது சன்னி இல்லை ஸ்காலான்னு. சன்னி இதே மாதிரி தானே இருக்கும், நானும் என்ன நினச்சிட்டேன்னா சன்னின் தான் நினச்சிட்டேன், அப்புறம் மாதிரி தான் சொன்னார். இது மாதிரி அலைவில் பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த டோருடைய ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், பிடிச்சிருக்கா. இந்த கார்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸரியாக ஃபேமிலியில் உள்ளவங்க வெளியில் போகணும், ஒருத்து கல்யாணம், காதுகுத்து, ஃபேமிலி ஃபங்க்ஷனு, அடிக்கடி வெளியில் சும்மா நிகழ்ச்சிகளுக்கு போவோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சுற்றி பார்க்கணும். இதில் பாருங்களா ஏர் பேக் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஏர் பேக் இருக்குங்க, நிறையா இருக்குது போல். ஒரு ரெண்டு ஏர் பேக் வரும்னு நினைக்கிறேன், ஆமாம் ரெண்டு ஏர் பேக் இருந்தாங்க. அதான் இன்னொரு கார் பார்த்தாங்க, 8 ஏர் பேக் இதிலே செடன்ஸ் மாடல்லையே, நல்லா இருக்குங்க இந்த காரு. ஓகேங்க, அது மாதிரி ஃப்ரண்ட்டு டயர் பார்த்துக்குங்க, ட்ரம் வீலு எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குங்கிறத பாருங்கள். நான் அப்படியே ஒரு உங்களுக்கு ஓரலாக நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஓரலாக அதோடைய ஃபினிஷிங்லாம் பார்த்து வாங்கலைங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஃப்ரண்ட் பொசிஷன் பாருங்கள். இது வந்து இதுவுமே வந்து இந்த ஜாக்குவார் டைப்புங்க, ஜாக்குவாருடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் போடுற கார் தாங்க இது. இங்கே ஜாக்குவார்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஃப்ரெண்டில் அந்த மாதிரி தாங்க இருக்குது, ஒரு ஜாக்குவார் இன்ஸ்பிரேஷன் தான். சரி, போனட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சில நேரங்களில் பானட்டை டிக்கியுமே டிக்கியை போனட்டுமே அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறக்கூடாது. பானட்டுடைய ஃபினிஷிங் பாருங்கள், சீட்டுடைய ஃபினிஷிங் நல்லா இருந்தாங்க, சீட்டிங் இருக்குது. இன்ஜின் இவ்வளோ ஒயர்ஸ் இவ்வளோதுக்கு இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு உள்ள முடியும், இது டீசல் இன்ஜின் தானே, அதனால தான் உங்களுக்கு அவ்வளோதுக்கு இருக்குது ஃபில்ட்ரஸு அது இதுன்னு. அந்த இனி இதெல்லாம் பாருங்கள், இன்ஜினுடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள். நீங்கள் நேரில் வர முடியாமல் இது நினைக்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களையும் டீட்டெயில்ஸாக எடுத்து போடுறோம். ஒரு சூப்பரான காருங்க, தங்கமாக இருக்கும். இந்த கார்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டினோம்னா தங்கமான பயணிக்கிற வரைக்கும் லக்ஸுரியாக பயணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குங்க. இன்ஜினுடைய ஃபினிஷிங் காருடைய இதெல்லாம் பார்த்தோம், ஆனால் நல்ல காருங்க இது. நான் கூட வெளிநாட்டு கம்பெனின்னு மோஸ்ட்லி இதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேன். வெளிநாட்டு கம்பெனிலாம் ஏன் நம்ம ஊரில் சக்ஸஸ் ஆகுதுங்கிறதுக்கு காரணம் இதுதான், போடுறது அவ்வளோ லக்ஸுரியாக போடுறாங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி கார் போடுறாங்க. அந்த வகையில் இந்த கார் ஒரு சூப்பரான காரு, நல்ல காருங்க. இந்த காரை சுற்றி பார்த்துருப்போம், மாடல்ஸ்லாம் மறந்து போயிடுறேன், 2014-18 ரேட்டை வந்து 2 லட்சரூபான்னு 6 லட்சரூபான்றேன், 6 லட்சரூபான்னு 2 லட்சரூபான்றேன், அதனால் எழுதி கொடுத்துட்டாருங்க கரெக்டாக படித்து பார்த்து தம்பி அப்படின்னு. ரெனால்ட் ஸ்காலா RXL டைப்பு 2012 மாடலுங்க, 2 ஓனர். முதல்ல பார்த்திங்களா 3 ஓனர்னு சொல்லியிருப்பேன், இதாங்க பிரச்சனை. 118,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, விலை 3,50,000 சொல்லியிருக்காங்க, நேரில் 3,50,000 சொல்லியிருக்காங்கங்க. நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறீங்கன்னா. அதெல்லாம் ஓனர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாருங்க, ஃபஸ்ட்டு பேசுகிற விட ஒரு மாதிரி நினச்சாரு, இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், காருக்கு இவ்வளவு கொடுக்குறோம், அது இல்லாமல் நிறையா கார் பார்க்க போகிறோம். இந்த கார் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபாலோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிடணும். அடுத்த வீடியோ போகலாம், வந்துடுங்க, அடுத்த வீடியோ வரும் பார்த்துருங்க.